வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாபி இந்த பிங்க் ஷூஸ். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பேலி அகாடமி காமிக்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடி ரிகர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமியில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, அவங்க பேர் வந்து கிறிஸ்டின், நம்ம ஹீரோயின். அவர் பேர் ஜிலியன். அவங்க பின்னாடி இருக்கிறது ஹேலி. ஹேலி வந்து ஒரு காஸ்ட்யூம் டிசைனர். ஜிலியன்ட்டு கேட்குறாரு, நீ வளர்ந்துட்டே போனான்னு அவனுக்கு எப்படி தான் ட்ரெஸ் தச்சு போடுறது அப்படின்னோடனே, இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா இவங்க வந்துடுறாங்க. இவங்க பேர் வந்து தாரா. தாராவும் ஜிலியனும் தான் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. ஒரு நாலு குட்டி பாப்பா வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. அவங்க கொரியோகிராஃபர் பார்த்துட்டு, ஒரு குட்டி பாப்பாவை மட்டும் நீ இன்னும் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நீ இப்படி இருந்தனா வந்து நீ ஸ்டார் ஆகவே முடியாது, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வார்னிங் மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த பாப்பாவும் ஓகே மேடம் சொல்லிட்டு போயிடுது. அடுத்தது வந்து டெலியனும் தாராவோட பெர்ஃபார்மன்ஸ். இவங்களோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வான் குயின், இதான் அவங்களோட கான்செப்ட். இதை பார்த்து கிறிஸ்டியன் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாராவோட அப்பா. இவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டுருக்காரு அவர் பொண்ணு டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு. இவங்க கொரியோகிராஃபருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இவங்க பர்ஃபார்மன்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிமார்க்ஸ் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அடுத்தது வந்து நம்ம ஹீரோயின் கிறிஸ்டின் டான்ஸ் ஆட போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் ஹேலி என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு ஆடு அப்படின்னோடனே, தாரா சொல்கிறாங்க யாருமே தான் பார்க்க மாட்டாங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடறாங்க. மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்குது. கிறிஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு அந்த கொரியோகிராஃபர் சொல்லி கொடுத்துக்காத ஸ்டெப்பெல்லாம் போட்டுட்டு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அவங்க ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்காங்க டிலியனும் டாராவும். டிலியன் சொல்கிறார், நல்லா தான் ஆடுறா அப்படின்னோடனே, இவங்க கொரியோகிராஃபர் பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடறாங்க. ஸ்டாப் அப்படின்னு கத்தும்போது நம்ம கிறிஸ்டின் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அதனால ஷூவும் பிஞ்சு போயிடுது. நான் சொல்லி கொடுத்தது ஆடாமல் நீ பாட்டுக்கு போயிஷ்டத்துக்கு ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் திட்டும்போது, இல்லை அது ஏனே தெரில, நான் வந்து அந்த மியூசிக் கேட்டோடனே நானே அதை லைட்டு போய் நான் அப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னோடனே, நீ நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹேலியும் டிலியனும் சொல்கிறாங்க. ஸ்டாரோட அப்பா வந்து இங்கே வந்து டெம்பரேச்சரே சரியில்லை ஆடிட்டோரியம்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து கொரியோகிராஃபர், அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த பேலேக் ஸ்கூலுக்கே வந்து ஒரு ஷாப் மாதிரி இருக்குது. இவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் இவங்க தான் ரெடி பண்ணி தருவாங்க. அங்கே போயிட்டு கிறிஸ்டின் ஷூ தேடலான்னு போகும்போது அங்கே நிறைய ட்ரெஸ் இருக்குது. அதாவது ஸ்னோ குயினோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரோசன் குயின் ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் இருக்க பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, எனக்கும் இப்படி ஆடணும்னு ஆசை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹேலி ஷூ எடுக்கிறாங்க. ஆனால் இது ஓ சைஸ் இல்லையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஷாப்கீப்பர் வந்து ஒரு பிங்க் ஷூஸ் தராங்க. அந்த பிங்க் ஷூஸ் போட்ட உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் வேறு உலகத்துக்கே போயிடுறாங்க. நம்ம கிறிஸ்டியனோட ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறிடுது. ஹேலிக்கு ஒரே சந்தேகம், எப்படி ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய வீடு இருக்குது, அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, டான்ஸ் ஆடி முடித்தோடனே ஒரு பிரின்ஸ் என்ன பண்ணுறாரு, ஒருத்தவங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி ஸ்டெப்பை முடிக்கிறாங்க. இந்த பிரின்ஸ் பேர் வந்து ஆல்பிரெக்ட். இவர் வந்து ஜெஸ்ஸில் அப்படின்ற கேரக்டர் தான் வெல்கம் பண்ணுறதுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு லேடி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை, ஜெஸ்ஸில் இங்கே வா அப்படின்னோடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னே புரியல அவங்களுக்கு. இவங்களும் போய் அங்கே போயிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. அதை பார்த்து அந்த க்ரௌடு எல்லாமே வந்து சூப்பராக ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேலியும் அந்த ஆல்பர்ட் இருக்கார்லையே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க, நம்ம ஹீரோயினும் அவரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆடி முடிச்சோடனே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் டான்ஸ் ஆட தான் வந்தேன், கல்யாணம்லாம் பண்ணிக்க வரல அப்படின்னோடனே, கரெக்டாக இன்னொருத்தரும் வந்திருந்தார். பேர் வந்து ஹிலாரியன். இவங்க ரெண்டு பேரும், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டதில் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ரொம்ப சின்ன வயசு, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னோடனே, ஹேலி சொல்கிறாங்க தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடலாம் வா அப்படின்னும் போது, இவங்க ரெண்டு பேரும் அடித்து புரண்டுட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த கேப் யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வராங்க. அவங்க வர இடம்லாம் ஸ்னோ ஆகிடுது. இவங்க தான் ஸ்னோ குயின். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, இல்லை இங்கே வந்து ஜெஸல் வந்து இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருந்தா, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து, நீங்கள் எதாவது வித்தியாசமாக பார்த்தீங்களான்னு அந்த குயின் கேட்கும்போது சொல்கிறாங்க, ஆமாம் ஜெஸல் வந்து ஒரு பிங்க் கலர் ஷூஸ் போட்டிருந்தா அப்படின்னோடனே, அந்த குயின் வந்து நேராக போய் அந்த லேடி இருக்காங்களே அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது, நீ அதை எங்கே வாங்கின அப்படின்னோடனே அவங்க அமைதியாக நிற்கிறாங்க. இவங்களை எல்லாத்தையும் ஃப்ரோஸ் பண்ணி விட்டுறாங்க. அந்த குயின் தண்டனை கொடுத்துட்றாங்க. இப்போ எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க, ஆடுங்க அப்படின்னோடனே மறுபடியும் எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த குயின் இந்த ரெண்டு பேருக்கிட்டையும், நீங்கள் போய் அந்த ஜெஸ்ஸில் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னோடனே, சரினு இவங்களும் தேடா கிளம்பிடுறாங்க. அந்த குயினும் போயிடுறாங்க. இதை வந்து நம்ம ஹீரோயினும் ஹேலியும் பார்த்துட்ருக்காங்க.
இவனுங்க ரெண்டு பேரும் எந்த சைடு தேடு போகலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த பிரின்ஸ் சொல்கிறான், நான் வந்து டாஸ் போடலாம், ஹெட் விழுந்தால் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னோடனே டாஸ் போட்டோடனே சரி நம்ம நார்த் சைட் போய் தேடுவோம்னு சொல்லிட்டு தேட போகிறானுங்க. இவங்க ஒழிஞ்சிட்டு பார்த்துட்டு குயின் அந்த சைட் போயிருக்காங்க, இவனுங்க நார்த் சைட் போயிருக்காங்கம்மா, நம்ம வேறு இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஹேலி போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வரும்போது தான் தெரியுது ஹேலிக்கு வந்து இந்த ஷூஸ்னால தான் நம்ம இங்கே வந்து மாட்டியிருக்கோன்னு தெரியுது. தயவுசெய்து இந்த ஷூஸை கழட்டுன்னு கெஞ்சுறாங்க, ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதை கழட்டவே மாட்டுறாங்க. சரின்னு அப்படியே ஒரு புதிர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறாங்க. ஹேலியும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸு மறுபடியும் ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறிடுது. இப்போ இவங்க ஸ்வான் குயினாக மாறிட்டாங்க. அப்போ அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க, இதெல்லாம் கண்ணீரால் ஆன நதி அப்படின்னா ஐயோ கருமம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்வான்லாம் நிறைய வருது, அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணுங்க மாதிரி மாறி அதுங்க பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குங்க. இந்த குயின் என்ன பண்ணுறாங்க, அங்கே ரெண்டு பேர்கிட்ட போய் ஜிசில் பற்றி தேட சொல்கிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் நடந்தது சொன்னது கேட்டு அவங்க லேடி இருக்காங்களே அவங்க பேர் வந்து சுகர் ப்ளம் ஃபேரி. செம்ம காமெடியாக இருக்குல்ல அப்படின்னோடனே குயினுக்கு கடுப்பாயிடுது, அந்த பொண்ணையும் ஃப்ரோஸ் பண்ணிடுறாங்க, உரைய வச்சிடறாங்க. அந்த சீன்லேருந்து இந்த சைடு வந்து பார்த்தா ஸ்னோ குயின் ஆக்கிடுறாங்க. அந்த டான்ஸ் ஆடினாங்களே அந்த ஸ்வான்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் தலையில் வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹேலி சொல்கிறாங்க, ஹே நான் தான் இதை ரெடி பண்ணேன், இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்காது அப்படின்னோடனே தொட்டு பார்த்துட்டு ஹே ஒரிஜினல் தான், என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே வந்து ஒரு பிரின்ஸ் வந்துடுறாரு. பிரின்ஸ் வந்து ஜில்லியன் மாதிரி இருக்கார், ஜில்லியன் தான் ஆக்சுவலாக. இவர் வந்தோடனே ஹீரோயினை கூட்டி டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க ரொம்ப டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க நைட்லேருந்து காலைல வரைக்கும். நீ வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்கும் இன்வைட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்க ஹேலி சொல்கிறாங்க, தயவுசெய்து நீ தான் ஆடி முடிச்சல வா போயிடலாம், அந்த கதை தான் உனக்கு தெரியும்ல, மந்திரவாதி வந்து உன்னை ஸ்வானாக மாற்றிடுவான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அவர்கிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டேன், அப்படி எப்படி போகாமல் இருக்க முடியணுன்னே கரெக்டாக வந்துடுறான். அவன் வந்துட்டு நீ எப்படி கரெக்டாக சொன்ன, நான் அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்வானாக மாற்றிடுறான். இங்கே ஹேலி கத்திட்டே இருப்பாங்க, தயவுசெய்து ஷூஸை கழட்டு கழட்டுனோடனே இந்த பொண்ணு கழட்டுறதுக்குள்ளேயே வந்து ரெண்டும் வாத்தா மாறிடுது, அதாவது ஸ்வானாக மாறிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கடுப்பில் வந்து இந்த ஹேலியும் ஹீரோயினும் கடிச்சு வச்சிடறாங்க, விரட்டி விட்டுறானுங்க, கடிக்க துரத்தி துரத்தி விரட்டி விட்றாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஸ்னோ குயின் வந்துடுறாங்க. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அந்த ஸ்வான்ஸ் தான் அப்படின்னோடனே, சரி உன் பொண்ணை கூட்டிகிட்டு நீ இன்றைக்கி நடக்கிற பார்ட்டிக்கு வந்துடு, நீ தான் வந்து பிரின்ஸை வந்து உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த ஸ்வான் வந்து சும்மா ஹேலியும் ஹீரோயினும் ஸ்வான் மாதிரி நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுறேன்னு காமெடி பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த சைடு ஹேலியோட கன்னடியை பார்த்தீங்களா, செம காமெடியாக இருக்குல்ல. அப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த ரெண்டு பிரதர்ஸும் வரானுங்க. இவனுங்கக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து யார் நல்லா வில்லு விடுறாங்க அப்படின்னு சண்டை வருது. நம்ம பிரின்ஸுக்கு சரியாக விட தெரில, கரெக்டாக இந்த இல்லாரேன்னு கரெக்டாக விட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடுறதுக்காக மறுபடியும் தேடி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பறக்க ட்ரை பண்ணுறாங்க, சூப்பராக பறந்துடுறாங்க. ஹேலி ட்ரை பண்ணுறாங்க, ஹேலிக்கு பறக்கவே வரல, ஐயோ அப்படின்னு உட்காந்துடுறாங்க. இவனுங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்துட்டு நம்ம போய் அவனுங்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவனுங்க நல்லா சாப்பாட்டுக்கு வகையாக குழுக்குழுன்னு மாட்டியிருக்குன்னு நினச்சிட்டு அதை வந்து அட்டாக் பண்ண போகும்போது ஹேலி எப்படியோ பறந்துதுங்க, ரெண்டும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுதுங்க. சரி வா நம்ம வந்து நம்ம கோட்டைக்கு போகலாம்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடறானுங்க. கை கிடைச்சதுக்கு வாய் கிடைக்கல அப்படின்னு. இந்த சைடு அந்த கோட்டையில் பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. இந்த பிரின்ஸ் இருக்கார்ல ஜில்லியன், இவர் அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு அந்த பொண்ணு இன்றைக்கி வந்துடுவா அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சைடு வந்து இந்த மந்திரக்காரன் இருக்கான்ல அவன் பொண்ணு வந்து ஒடிட் அப்படின்ற கேரக்டராக மாத்திரான், அதாவது நம்ம ஹீரோயின் மாதிரி மாத்திரான் அந்த உருவத்துக்கு. இவன் போய் கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இங்கே பாருங்கள் இவங்க வந்திருக்காங்க உங்களை பார்க்க தான் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவளும் போய் அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இந்த பிரின்ஸும் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து இந்த ஸ்வான்லாம் வந்துடுது, ரெண்டு ஸ்வானும். சூரியன் மறைஞ்சதுமே நமக்கு வந்து நம்ம உண்மையான உருவம் வந்துடும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த சூரியனும் மறையுது, நம்ம ஸ்வான் குயினும் போய் டான்ஸ் ஆடுறாங்க, அதாவது கிறிஸ்டியனும் போய் டான்ஸ் ஆடுறாங்க. ஆனோடனே ரெண்டு ஒடைட் பார்த்துட்டு இவனுங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, யாரா இது ஒரிஜினல், அப்போ மந்திரக்காரன் வந்து கிஸ் ஆயிரான், டென்ஷன் ஆயிடறான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு அந்த ஃபேக்காக இருக்கால்ல அவன் வந்து ஹீரோ இழுத்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், ஆனால் வந்து அவனுக்கு இன்னொரு ஒரிஜினல் மேலே தான் அவனுக்கு பிடிச்சிருக்கும், ஒரிஜினல் ஹீரோயின்ட்டே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான். டான்ஸ் ஆடி முடிச்சதுமே வந்து அவங்க அம்மாட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை சாரி நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னு தான் நான் வந்தேன், கல்யாணம் பண்ணுறதுக்கெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
அந்த டைமில் என்ன ஸ்னோ குயின் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹேலிகிட்ட, நீ இந்த கதையில் நீ இல்லவே இல்லையே, நீ என்ன பண்ணுற அப்படின்னோடனே, இல்லை அது வந்து என் ஃப்ரெண்ட் அப்படின்னோடனே, இந்த பொண்ணையும் வந்து ஒரே வச்சிருது அந்த ஸ்னோ குயின் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹேலி தேடி வரும்போது ஹேலியவே காணோம், அவங்க கண்ணாடி மட்டும்தான் இருக்குது, என்னோட கர்ஸை பிரேக் பண்ணது நீங்கள் தான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஹேலியை தேடிட்டு. அந்த ஊருக்கும் இல்லையா அந்த ஃப்ரோஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுது நம்ம ஹீரோயினுக்கு, ஹேலி நம்ம தான் வந்து டேஞ்சரில் மாட்டி விட்டோம் அப்படின்னு. அந்த டைம் கரெக்டாக இந்த ரெண்டு பிரதர்ஸ் வரானுங்க. வந்துட்டு சும்மா பிரதர்ஸ்ன்னு சொல்கிறோம், அவனுங்க பேர் அடிக்கடி சொல்ல முடில. வந்துட்டு சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறானுங்க. கூட்டிகிட்டு போனோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கோட்டைக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஸ்னோ குயின்னு உட்காந்துட்ருக்காங்க. ஹேலி என்ன ஆகிடுதுன்னா ஒரு பேலட் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டுருக்கு. இந்த ஸ்னோ குயின் சொல்கிறது எல்லாத்தையுமே அந்த ஹேலி கேட்குது. அதால் வந்து கண்ட்ரோலே இல்லை, அந்தளவுக்கு அவங்க வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க ஹேலியோட கண்ட்ரோல். டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்க டான்ஸரே இல்லை, ப்ளீஸ் அவங்கள வதைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்னோ குயின் என்ன பண்ணுது, நம்ம ஹீரோயினை வந்து கண்ட்ரோல் பண்ணி டான்ஸ் ஆட வைக்கிது. அப்படி என்ன ஆகுதுன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நீ அப்போலாம் அவளை பண்ணக்கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லும் போது அவங்கள தூக்கி அடிச்சிருது அந்த ஸ்னோ குயின். டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என்னென்ன டான்ஸ் ஆடணும் எப்படி ஆடணும்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பிங்க் ஷூஸில் இருக்க பவர் என்ன ஆகுதுன்னா அந்த கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆகிடுது. ஹீரோயின் வந்து அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் மாறிடுறாங்க. அவங்க சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இவங்கள வந்து அந்த ஸ்னோ குயினால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த ஸ்னோ குயினும் அந்த இடத்த விட்டு அந்த பவர், பிங்க் ஷூவோட பவர்னால அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. எல்லோரும் நார்மல் ஆயிடுறாங்க. அந்த ஊருக்குள்ளேயும் வெளிச்சப்படுது. அங்கே இருக்க நிறைய பேரை வந்து இந்த ஸ்னோ குயின் வந்து ஒரே வச்சிருப்பா போல. எல்லாருக்கும் வந்து ஒரு விடுவு காலம் வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா இவனுங்க ரெண்டு பேர் பிரின்ஸ் வந்து அந்த டபுள் ஹெட்டட் காயினை வந்து ப்ரைஸாக கொடுப்பான் நம்ம ஹீரோயினுக்கு. இன்னொருத்தன் வந்து பக்கெட் கொடுப்பான், இந்த அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூஸ் அப்படியே வந்து கழட்டுறாங்க. கழட்டினோடனே இவங்க பழைய இடத்துக்கே வந்துடுறாங்க. அந்த ஷூஸை கொண்டு போய் அந்த கீப்பர்ட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ஷூஸ் எடுத்து இந்த உன் சைஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கீப்பர் பார்த்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அன்றைக்கி அந்த ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெய்லி என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு வந்து அங்கே பார்த்தாங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸையே வந்து ஒரு மாடலாக வச்சு ட்ரெஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த ரெண்டு பிரதர்ஸ் இருக்கானுங்களா, அவனுங்களும் வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹெய்லி கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹேலி வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த மில்க் மெய்ட் டான்ஸாக ஆட போகிறாங்க. இதை வந்து நம்ம கொரியோகிராஃபர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து ஆடிட்டே இருக்கும்போது அப்படியே சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. அங்கே பிங்க் ஷூஸில் ஆச்சு இல்லையா போட்டபோது அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை வந்து ரொம்ப ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணி டெலியனும் தாராவும் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஹேலியும் அந்த கீப்பரும் நல்லா டான்ஸ் ஆடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக எல்லாருமே சூப்பராக அந்த டான்ஸை முடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயின். எல்லாருமே கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபங்க்ஷனும் முடியுது. இந்த ரெண்டு ஜட்ஜஸும் வந்துட்டு எங்கள் அகாடமியில் நீங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாராவையும் டில்லியனையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா டான்ஸ் ஆடுறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்து டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. இதை பார்த்து கொரியோகிராஃபர் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. சாரி கிறிஸ்டின், நான் வந்து உன்னை செகண்ட் தாராவாக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ உன்னோட டேலண்ட்டை நான் வந்து மதிக்கல, மன்னிச்சிரு அப்படின்னோடனே கிறிஸ்டின் சொல்கிறாங்க, இல்லை இல்லை மாஸ்டர் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க எல்லாருக்கும் பசிக்குது இல்லை, வாங்க லஞ்ச் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. இந்த கீப்பர் அந்த ஷூ, நிறைய ஷூ இருக்குது, நம்ம கிறிஸ்டியனோட ஷூவையும் அதில் வைக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஒர்க் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன நிறைய படம் வந்து ஹெச்டி ஃபார்மேட்டில் இல்லை. ஹெச்டி ஃபார்மேட்டில் இருக்க படம்லாம் நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப் கைஸ், பாய்.